இந்த பக்கம் பார்த்தா காட்டு வாக்குல ரெண்டு காதல் படத்துக்கு போலாமா? இல்லடி வர முடியாது, கோவிலுக்கு போகணும். டேய் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க? நீ இருக்க இடம் தாண்டி எனக்கு கோவில், நீ தாண்டி என் கோல தெய்வம். இந்த பக்கம் பார்த்தா பார்த்தி வா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சொல்றேன் கைவி. சுஜி எழுதே வர. எங்க போற? போயிட்டு நெய் எடுத்துட்டு வர. ஏன் லட்ட நெய் வச்சுதானே பிடிக்கணும்? ஐயோ சரி பின்னால திரும்பி பாப்பேன். பார்த்தா கிருஷ்ணோ கிருஷ்ணங்கில் ஃப்ரெண்டுக்கு மேல லவர் கீழே அடிபோல். ஓ மை காட், லுக் அட் திஸ் வர்ம், டேக் ஹிம் வித் யூ, ஐ அம் எ கில்லிங் இன் ஆங்கர். நக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வன்மத்தை தான் கக்க போறேன். ஏன் அப்படி வன்மத்தை கக்குறன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வெறிங்க. இன்றைக்கி என்ன நாள்? பிளாக் டே. இதெல்லாம் வந்து இந்த பிளாக் டே தான். நான் வந்து இந்த வீடியோவை சீரியஸாக கொண்டு போகணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் ஒரு ஃபன்னியாக கொண்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாள் பிப்ரவரி 14 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, லவ்வர்ஸ் டே. ஊர் சுற்றணும், அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவன் ஒவ்வொருத்தனும் நேர்மையாக இருக்கானா உண்மையாக இருக்கானா? இல்லை, நம்மள மாரி நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து லவ் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது வன்மம் கக்க முடியுமா? முடியாது. எவனாக இருந்தாலும் வன்மத்தை கக்கி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து வன்மத்தை கக்கலைன்னா நான் என்னங்க பண்ணுறது? ஒரு மனுஷன் இருக்க எதையாச்சும் சொல்லியா? அழகாக இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் சுமாராக வச்சுருக்கேனே. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நம்மள யாராச்சும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவன் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டபுள் சுவிட்ச் ஓட்டுறாங்க. டபுள் சுவிட்ச் ஓட்டினா நமக்கு கடுப்பாமல் ஆகாதா? அது ஒரு இது, ஒன்று வந்து பிரைமரியாக வச்சுக்கிறான், இன்னொன்று வந்து செகண்டரியாக வச்சுக்கிறான். இது இல்லைனா அதுன்னு போகிறதுக்கு அளவு. இன்னொன்று மிகப்பெரிய கண்டு, கல்யாணம் ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். எப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கும், பொண்ணுக்கு பையன்தான் போகுது, ஏதோ பையனாக போடணும் தெரில, குழந்த இருக்கும் எனக்கு தெரிஞ்சாலே. ஆனால் வந்து யாருன்னு சொல்ல விரும்பலை. இப்படின்னா பொண்ணு 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 நீ அங்கே போகிற அப்படி இருக்கு, போகிற இந்த இப்படி இருக்கு. என்னடா நினச்சிக்கிறீங்க? வெள்ளை சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்போலேருந்து பார்த்துக்கிறீங்க பொம்பளை வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே நீ, தெரியுதுடா பொம்பளை பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு பொண்டாட்டி இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாமல் இன்னொருத்தவனை போய் பார்க்கணும்? சரி, இன்னொருத்தவளை போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா வன்மங்கள் இருக்கிறது. இந்த வன்மங்களை கக்கிறதுக்காகவே இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இதில் என்னோடய மைண்ட் செட்டை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு, அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தம்பி, இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிடுச்சு. ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க, ஜோடி ஜோடியாக. ஏன் தாராசுரம் இதுக்கு போய் பாருங்கள், பூங்கா கோயிலுக்கு. வெறி, அவ்வளோ வெறி. அதாவது நியூஸில் போடுற அளவுக்கு வந்திருக்காங்க இவனும். இது எப்படியோ நடந்தது தான், இருந்தாலும் ஒரு வன்மத்தை கக்கும் போது எல்லாமே அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல், கக்கிட்டினா போறோம்ல. நம்ம ஒரு இதுக்கு போன ஒரு வெளில போறோம், பைக் எடுத்துட்டு வெளில போறோம் பசங்களோடன்னு பார்த்தா அங்கிட்டு ஒரு ரெண்டு பேர் போவாங்க, இப்படி ஒருத்தவன் இப்படி ஒருத்தவன். சிங்கிளா போனா பரவாயில்ல, ஜோடி ஜோடியா போறாங்களே. மனுஷன் பார்த்த காண்டாவமாக ஆகாத, இப்படி இப்படி பிடிச்சிக்கிறது, இப்படி இப்படி வச்சுக்கிறது. என்ன இது? என்ன பாஸ் நாயம்மா பொறாம லைட்டா? இந்த லவ்வர்ஸ் டே அப்படின்றது மட்டும் கொண்டான்னா பரவாயில்ல, இந்த பிப்ரவரி 14 ஃபுல் வர வரைக்கும் ரோஸ் டே, டெடி டே, சாக்லேட் டே, அந்த டே இந்த டே, நட்டு லோஸ்க்கும் எந்த இதுவும் பண்ணாமல் இருக்க முடியாதா? தின்னேவா? ஒரு நாள் காண்டாத்துறது பரவாயில்ல, வாரம் ஃபுல்லாக ஒருத்தன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். டெடி டேக்கு வந்து அவ்வளோ அது, சாக்லேட் டேக்கு வந்து அவ்வளோ அது. எதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போதும்?
அதுக்குன்னு பலவளவான்னு போட்டுக்கிட்டுருக்கேன். அதில் ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் பாருங்கள், இது இப்படி அந்த ஸ்டேட்டஸ் நான் வச்சுருக்கேன், அது எந்தன்னு என்னால் அதை இது பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், காண்டாகமா ஆகாது. ஹாப்பி டெடி டே மை டியர் டெடி. என்ன மாதிரி பல சிங்கிள் பசங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க, வன்மத்தை கக்குங்க, நீங்களும் வன்மத்தை கக்குங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுட்டு போகிறேன், என்னால் வேற எது பேசணும்னு தெரில, என்ன பேசுறதுன்னு புரியல. பாய் வன்மத்தை கக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கே, இந்த வீடியோ என்னது என்ன பேசியிருக்கேன் என்ன போயிருக்கேன்றது வந்து எதுவுமே தெரியாது. பரவாயில்லன்னு ஏதோ பேசியிருப்பேன், உடம்பிருப்பேன், சும்மா இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும் இந்த வன்மத்தோட முழு அர்த்தம். ஸோ இந்த வன்மத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பிவிடுங்க. அப்படி அனுப்புகிற அளவுக்கு உள்ள ஒன்றுமே இல்லை, நான் எதுவும் பேசலை. கண்டென்ட் வந்து அடுத்த வாரம் வரும், அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வரும், கண்டிப்பாக வரும், வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு முன்னோட்டமாக தான் இந்த வீடியோ, சும்மா ஒரு ஏதாவது ஒன்று பேசி போடலாம் அப்படின்றதுக்காக தான் பேசினேன். எப்படி இருக்கும்போதும் இந்த வன்மம் ஏதாச்சும் வன்மத்தை பற்றி கக்கி பேசுவோங்க அப்படின்னு தான் பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டென்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். நன்றி, வணக்கம்.